பேசுகிறேன். நான் கொஞ்சம் பேசணும், தப்பாக இருந்தாக்கா சாரி, ரொம்ப சாரி. ஆனால் வந்து ரொம்ப சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இல்லாமல் போய்கிட்டு இருக்கு, ரொம்ப வேதனையாக இருக்கணும், சொல்லி தான் ஆகணும். இது தயவு செஞ்சு நான் பேசுகிறது எல்லாத்தையும் சிவாவுக்கு அனுப்புங்க, அவன் கேட்கணும். நான் ஒன்று இவன் சொல்கிறது வந்து எனக்கு பயமே இல்லை, யார் மேலே எனக்கு பயம் இல்லை. இப்படியே வந்து நான் வயிற்று தெரிஞ்சு சொல்கிறேன், நல்லாவே இருக்க மாட்டான் சிவா, நல்லா இருக்க மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன், நல்லா இருக்கவே மாட்டான். எங்கள் குடும்பத்தின் மேலே நாசப்படுறதுக்கு வந்து அந்த சிவாவுக்கு நிறையா போடுவான், நிறையா போட்டுக்கிட்டே இருப்பான். சத்தியமாக சொல்கிறேன், நாங்கள் வந்து யாருக்கும் பயப்பட, இந்த மாதிரி அனுப்புறதுக்கு பயப்பட நான் தைரியமாக இருக்கேன். நீங்கள் யார்கிட்ட அனுப்பி என்ன மந்திரம் செய்யறதுனாலும் செய்யலாம், பிரச்சனை இல்லை எனக்கு. இது வரைக்கும் புருஷன் வந்து எங்கள் மாமியார் பார்த்து அவங்க அம்மாவை கூட பார்த்தது கூட இல்லை. இப்போ அவங்க வீட்டில் போய் உட்காந்து சும்மா உட்காந்துக்கிட்டு அந்த குச்சியை ஆட்டி ஆட்டிட்டு உட்காந்துருக்காரு. நியாயமாக இது, அதுதான் நீங்களாம் சொல்லி கொடுக்குறீங்களா? அதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையெலாம் பண்ணுறீங்களா? வேலைக்கெலாம் சொல்லிட்டு மேலே வேலைக்கு போக மாட்டேன்னு. இப்போ உங்கள் வீட்டுக்கார்ட்டு மக ஃபோன் வச்சு பேசிட்டு டப்புன்னு ஃபோன் வச்சுட்டாரு, அதோட காலம் பண்ணல, ரிப்ளையும் இதுவும் பண்ணவே இல்லை. நான் கூட சீக்கிரம் போலீஸ்க்கு போக போகிறேன், போய் சொல்ல போகிறேன் இந்த மாதிரி மந்திரவாதி வந்து என் குடும்பத்தை நாசம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்ல போகிறேன். நீங்கள் இது வந்து அவன் தான் அவர்கிட்ட ஃபார்ட் பண்ணக்கூட எனக்கு பயமே இல்லை. உங்கள் சிவா சார் வந்து நல்லது செஞ்சால் பரவாயில்ல, குடும்பத்தை நாசம் அடிச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஸ்ட்ரோக் பேஷண்ட் நல்லா தெரியும். உங்களுக்கே ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன், நான் என் புருஷன் வந்து நான் பார்க்க மாட்டேன், உங்கள் ரெண்டு பேரும் பார்க்க மாட்டேன், நான் வீட்டிலே இருக்கிறதே இல்லை, வேலைக்கே போகிறது இல்லை. இப்போ எங்கள் மாமியார் உட்காந்துட்டு அந்த குச்சி வச்சுக்கிட்டு ஆட்டி ஆட்டி உட்காந்துருக்காரு, அதான் செஞ்சிட்ருக்காரு. என்னடிக்கும் இந்த பாவத்தை வந்து பிஎஸ்காரங்க தான் எடுத்து தலையில் வச்சுக்க போகிறீங்க. உலகத்துக்கு பிளஸ்ஸிங் படுத்து பெருசு இல்லை, மொதல் என் புருஷனை ஓட சொல்லுங்கள் அந்த ஆள்கிட்ட சொல்லி. அன்றைக்கு நடுராத்திரி ஏஞ்சி உட்காந்து அவர் சிவா டான்ஸ் ஆடி உட்காந்து பார்த்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பிஎஸ் செய்யுங்க செய்யாங்க போங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என் குடும்பம் வந்து ரொம்ப வீணாக போகுது இந்த பிஎஸ்னால. இது வந்து நான் போலீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணுற வரைக்கும் அவர் வச்சுக்கிறீங்க நீங்களாம். நான் சொல்லுறது முடிஞ்சால் நீங்கள் வந்து அவர் சிவா கிட்ட அனுப்புனா ரொம்ப நல்லது. எல்லாட்டையும் எப்படி பண்ணுறீங்களோ பார்த்துக்கோங்க. நான் வந்து யார்கிட்டையும் கோபமான பேசுகிற, நான் குரல் என் குரல் வந்து உங்களுக்கு தெரியும். எனக்கு ஸ்ட்ரோக் வந்ததுனால என் குரல் இப்படி தான் இருக்கும். நாலு மாதம் நாலஞ்சு மாதமாக இப்போ எம்சி ஆரம்பித்ததுலேருந்து என் வீட்டுக்காரருந்து கிரேப் போட்ட போகிறேன், கிரேப் போட்ட போட்டு அறுவே ஒன்றும் செய்யாமல் போய் அங்கங்கே உட்காந்துக்கிட்டு அந்த பிஎஸ்டியோட இதை வச்சுக்கிட்டு குச்சி வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்காரு. வீட்டுக்கு அஞ்சு காசம் கொடுக்குறது தான் இல்லை. அன்றைக்கி வந்து ரொம்ப வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனை கூட வந்துட்டு, ஏன்னா என் காடி எடுத்து போயிட்டு அங்கங்கெல்லாம் இடிச்சு வச்சுருக்காரு ரொம்ப தெருவாக. காடியை உக்காந்துக்கிட்டு இது செஞ்சுக்கிட்டு போய் இடிச்சுட்டு எல்லாம் ரொம்ப ரொம்ப காயப்பட்டுருச்சு காடிக்கு.